சொல்லி அனுப்புங்க, தங்கத்துல தாலி குடி வந்து தங்கத்துல போடாதீங்க, மஞ்ச கைத்துல போடுங்க. ஏன்னா தங்கத்துல தாலி செயினை போட்டு போட்டுதான் பொம்பளை இடத்துல மார்பகத்துல புத்துணையோடைய போட வேணாம். தாலி கொடியில வந்து மஞ்ச கைத்துல தாலிய போட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அங்கிட்ட அக்கா உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க பிள்ளைகள்லாம் குர்குரேன்னு கேட்பாங்க, வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து. குர்குரே குர்குரே குக்குரே அது கேட்பாங்க, தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. ஏன் என்ன விஷயம்னா, குர்குரே எடுத்து தனியா பத்து வச்சு நீங்க எரிய ஊத்து பாத்தீங்கன்னா அது அப்படியே உருகி ஊத்தும். அது வந்து நம்ம நம்ம பிள்ளைய சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுக்குள்ள போய் வந்து குடல் வளம் ஆகிடும். அதுல வந்து புத்துணர்வு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்துல புத்துணர்வு இருக்கா. விவசாய பெருமதி மக்களே, கடமையே கண்ணாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கலை ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கி நிலையத்தார்கள், எங்கள் இசைக்குழு சார்ந்தவர்களே, அற்புதமாக இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் கே கே தமிழன் உரிமையாளர் கே கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பானதாக அமைத்துக் கொடுத்த அன்பர் பஞ்சவர்ணம் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக அழைத்து விட்டேன், அவரை போய் தவறாக அழைக்க வேண்டும். ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொட்டி சிறை அடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழி வாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்கள்தான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புக்குற இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவர் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி இறங்கு வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தவளா என்று. ஏன்னா இப்ப காலம் மாறி போச்சு, அப்படி உள்ள தள்ளிட்டு வெளியில வாங்கினா பிடி சாம்பலாம், அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. அது மாதிரி நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். அப்பேற்பட்ட வகையிலே நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். இந்த ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய யார் என்று சொன்னால் தாயும் தந்தையும். அப்பேற்பட்ட தாய் தந்தரை போற்றி வணங்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பு குறைவாக இருக்கிறது. ஒத்து கொழுங்கு பூஞ்சோலைகளும் வர்ணித்தால் எப்படி இருக்கும் வர்ணித்து பார்க்கலாமா? சிறுவாணி தண்ணியப்பால் சிறு சிறு
கடையாடு சக்கரம்போ கண்ணீரண்டு சுத்தி வரும் மரகாடி சிவ பார்த்தோ மணிக்கால மின்னி வரும் மகராசியெல்லாம் மழை காத்து பாடி வரும்
சரி சரி. செந்தடி பாடு சந்தன காற்று தேடி வந்தது கள்ளே கள்ளே தேடி வந்தது கள்ளே செம்மறை மேகம் தூதுவராக என்னிடம் சேர்த்தது உள்ளே கள்ளே. கவிதா கண்ணே கவிதா கண்ணே என்னிடம் சேர்த்தது உள்ளே. ஒன்றாக்கி இவளுக்கு மாலையாக சுட்டினால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, ஏன்னா நாட்டுல பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த தாயின் தகப்பனும் எப்படிதான் அந்த பிள்ளையை கரை சேர்க்கிறது, நகைவரை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, இந்த சூழ்நிலை எப்படி கரை சேர்க்கிறது அப்படி சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்னைக்கு நாட்டுல வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியை ஓட தெரியாது, அவன் என்னவனு எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்க. சரி போனா போகட்டும், நம்ம பிள்ளைய வச்சு வரப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை வாங்கி கொடுப்பாங்க. அது சின்ன வண்டியெல்லாம் வேணாம்ன்றவேன், பெரிய வண்டியெல்லாம் வேணாம்ன்றவேன். இப்படி வாங்கி கொடுத்த உடனே அவன் ரெண்டு பேரும் ஒரு உள்ள அஞ்சு பேர் வெட்டி ஏறி போய், ஏன்னா மது மயக்கத்தை நம்ம வாங்கி இந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்கன்னா இங்க மாமா இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, இல்ல காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு ஒழிச்சுக்கிட்டு முக்காறு ஓட்டு போய் அந்த காலத்துல தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு, அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான்.